வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியோட மூலிகை மகத்துவம் பகுதியில எந்த மூலிகை பற்றி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகை பற்றி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை சென்னாயுருவி. இந்த சென்னாயுருவினுடைய மருத்துவ பண்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய சகல விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடியது. தோஷங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிறு சிறு விஷ தீண்டல்கள், அதாவது தேள், பூரான் கடி, எலி கடிக்கிறது, இந்த மாதிரி கரப்பான் பூச்சி கடிப்பது, இல்லைன்னா வண்டுக்கடி, காணாக்கடி என்று சொல்லக்கூடிய சகல விதமான விஷ தீண்டுதல்களையும் நீக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். இந்த மூலிகையினுடைய தன்மை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கார்ப்பு கசப்பு தன்மையுடைய மூலிகை. பெரும்பாலும் இதை தனியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த விஷ தீண்டுதல்கள் உள்ள நேரங்களில் மட்டும் இதை தனியாக சாப்பிடலாம். மற்ற நேரங்களில் சில மூலிகைகளுடன் கூட்டி சாப்பிடுவது மிகவும் நல்லது. இந்த பெண்களுக்கு வரக்கூடிய சூதக சூளை என்று சொல்வார்கள், அந்த சூளை கட்டை உடைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அந்த ஒழுங்கில்லாத மாத விளக்கை ஒழுங்குபடுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். அதே போல் குழந்தைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வயிற்றில் ஏற்படக்கூடிய சகல விதமான நோயையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ முதல்ல குழந்தைகளுக்கு எடுத்தவுடனே என்ன நோய் வருதுன்னா, இந்த சளி, இருமல், சுரம், இந்த மூன்றையுமே போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த சென்னாயுருவி மூலிகை. இப்போ ஜுரம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அந்த குழந்தைகளுக்கு முதல்ல வயிற்றில் ஏற்படக்கூடிய சிக்கல் வந்ததுன்னா தான் அந்த குழந்தைக்கு உடல் உஷ்ணமாகி ஜுரம் வருது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதன் காரணமாகவும் சில குழந்தைகளுக்கு கடுமையான ஜுரத்தால் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த கடுமையான ஜுரம், வாத ஜுரம், சன்னி ஜுரங்களுக்கெல்லாம் இந்த சென்னாயுருவி மூலிகை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், குறிப்பாக குழந்தைகளுக்கு. அப்போ அவர்களுக்கு அந்த வயிற்றில் வரக்கூடிய அந்த மலை கட்டுவை அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரி பண்ணிட்டோம்னாலே போதும், மாந்தத்தை போக்கக்கூடியது, நரம்பு இசுவிகளிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய சிறந்த மூலிகையாகும். அதாவது நரம்பு தளர்ச்சி, நரம்பு தளர்ச்சியை போக்கி நம்மளுடைய நரம்பை சுருங்க செய்து உடலுக்கு நல்ல உரமூட்டக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். தாது அழுகலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை இது. பொதுவாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. கல்லீரல் மண்ணீரல் பாதிக்கப்பட்டு நம்மளுடைய இரத்தத்தில் கொழுப்பினுடைய அளவு அதிகரிக்க செய்து நமக்கு மாரடைப்பு வருவதற்கு காரணமாக அமைவது அந்த கெட்ட கொழுப்பு தான். அதுபோன்ற கொழுப்புகளையும் இரத்தத்தில் உள்ள நஞ்சுக்களையும் வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல்லு, இந்த பல்லு வலிங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஈறுகளில் ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவு, சீழ்வடிதல், நீர் வடிதல், பல் சொத்தை போன்ற நோய்களுக்கும் குணமாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதாவது இதனுடைய சமூலத்தை சூரணம் செய்து வைத்து கொண்டு அதில் சிறிதளவு இந்து உப்பு சேர்த்து காலையில் சுடுதண்ணியில் இட்டு வாய் கொப்பளிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த வாய் துர்நாற்றம், ஈறுகளில் சீழ்வடிதல், ஈறுகளில் ஏற்படக்கூடிய சகல விதமான தொந்தரவுகளையும் போக்கக்கூடியது. பல்லுக்கு நல்ல உறுதி அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. அது மட்டும் இல்லாமல் வாய் புண்ணு உள்ளவர்களுக்கும், இப்போ அந்த அல்சர், அதாவது குடலில் வந்து வயிற்றில் புண்ணு இருந்ததுனாலே அவர்களுக்கு வாயிலையும் புண்ணு வருவதற்கு வாய்ப்பு வந்துவிடும். அப்போ அந்த வாயில் தான் எதுவும் ஆயின்மெண்ட்லாம் நம்மளால் தடுவிக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி வாய் புண் வந்தவர்களுக்கு நாக்கில் புண்ணு வந்துடும், நாக்கு ஃபுல்லாக கொப்பளம் போட்டுரும், அந்த தொண்டையிலையும் அந்த புண்ணு பரவி திரும்ப அப்புறம் நுரையீரல் வரைக்கும் போய் எல்லா இடத்துலையும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அந்த மாதிரி வராமல் ஆரம்ப கட்டத்திலேயே வாயில் வரக்கூடிய புண்ணை ஆற்றுவதற்கு இந்த சென்னாயுருவி மூலிகையை சமூலமாக எடுத்து நீரில் இட்டு காய்ச்சி அந்த நீரை வாய் கொப்பளிப்பதன் மூலமாக வாய் சம்பந்தப்பட்ட புண்கள் அனைத்தும் குணமாயிடும். அந்த நாக்கில் வரக்கூடிய கொப்பளங்களை ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. எப்படி நமக்கு உள் உறுப்புகளை பாதுகாத்து நமக்கு வரக்கூடிய வயிற்றில் ஏற்படக்கூடிய சகல விதமான நோய்களையும் போக்குகின்றதோ, அதுபோலவே வெளி உபயோகத்திற்கும், அதாவது இந்த பூச்சிக்கடி, வண்டுக்கடி போன்ற இடங்கள்ல கடிச்சிட்டதுனாக்கா நமக்கு உடல்ல கொப்பளங்கள் வரும். முதல்ல நம்ம ஏதோ ஒரு சின்ன கொப்பளம் தானே அப்படின்னு நினைச்சு அலட்சியமா விட்டுருவாங்க. ஒரு குறைஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உடல் முழுவதும் அந்த கொப்பளம் பரவி அது பழுத்து உடைஞ்சி அதுலேருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும், நீர் வடிய ஆரம்பிச்சிடும். அது எங்கெல்லாம் படுதோ அந்த பால் படுற இடங்கள்லாம் மீண்டும் அந்த அதிகப்படியான புண்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் இந்த படர் தாமரை, காளான், அரையாப்பு போன்ற நோய்களையும், கடுமையான தோல் நோய்களையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த சென்னாயுருவி மூலிகை. இந்த சென்னாயுருவி மூலிகையை சமூலமாக அரைத்து ஐந்து எண்ணெய் என்று சொல்வார்கள், இழுப்பு எண்ணெய், புங்க எண்ணெய்,
வேப்ப எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த ஐந்து எண்ணெய்களையும் ஒன்றாக கலந்து அதில் இருந்த சென்னாயுருவி மூலிகையை சமூலமாக இட்டு தைலம் குழித்தைலம் வடித்து வைத்து கொண்டு மேலுக்கு பூசுவதன் மூலமாக அந்த சரும சம்பந்தப்பட்ட சகல விதமான நோய்களும் குணமாகிடும். வாதத்தினால் வந்த வீக்கங்கள் உள்ள இடங்களிலும் அழற்சி கட்டிகள் உள்ள இடங்களிலும் தடவிக்கொள்வதன் மூலமாக அந்த வீக்கங்கள் குணமாவதோடு எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி, அதாவது இன்னைக்கு இடுப்பு வலி என்பது மிகவும் கொடுமையான ஒரு நோயாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த இடுப்பு வலி L4, L5 என்று L3 என்று சொல்லுகின்றார்கள். அதை வந்து அது ஸ்கேன் பண்ணி MRI ஸ்கேன் பண்ணி அதுக்கு ஒரு 10,000 செலவு பண்ணி தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண இடுப்பில் வலி வந்ததுனால ஒன்றும் இல்லைப்பா, அந்த சுளுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேத முறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த எண்ணெயெல்லாம் சிகிச்சை பண்ணி அவங்க அதை போக்குவதற்கு நல்ல எளிய வழிகள்லாம் இருக்குது. அப்போ அதுபோல் அந்த இடுப்பு முதல் நம்மளுடைய கழுத்து நரம்பு வரைக்கும் ஏற்படக்கூடிய அந்த நோய்கள் அனைத்திற்கும் இந்த நாயுருவி மூலிகை குழித்தைலம் மிக பயனுள்ளதாக இருக்கும், வலியை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதுபோல் இந்த சென்னாயுருவி மூலிகை மாத்திரை தயாரிப்பது எப்படி, அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அவை எந்தெந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்க ஐயா. இந்த நாயுருவி மூலிகையினுடைய இலையை நம்ம சுத்தம் செய்து கழுகி எடுத்து வச்சுருக்கிறோம். இதை அரைக்கும் பொழுது சிறிதளவு தண்ணீர் விட்டு நம்ம தேவையான அளவு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிறது இந்த ஒரு கைப்பிடி அளவு, நம்ம தேவைக்கேற்ப அதாவது ஒரு 50-100 மாத்திரை கூட செஞ்சு வச்சுக்கலாம், அதனால் தப்பு இல்லை. அப்போ அதற்கு தகுந்தவர் போல நம்ம இந்த மூலிகையை அதிகப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு உள்ள மூலிகைக்கு உண்டான அளவை நம்ம பார்க்குறோம். தேவையான அளவு நம்ம மிளகு கூட்டிக்கலாம். இப்போ இந்த பூண்டு நாம் ஒரு 5-6 பற்கள் பூண்டு சேர்த்துக்கொள்ள வேண்டும். பனங்கருப்பட்டி இது அதிகப்படியான மருத்துவ குணமுடையது, வயிற்றில் இருக்கக்கூடிய சகல விதமான நோய்களையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ அந்த வகையில் இந்த மாத்திரைக்கு நம்ம வந்து இந்த பனங்கருப்பட்டியை சேர்த்துக்கிறோம். தண்ணீர் இப்போது நமக்கு தேவையான இந்த சென்னாயுருவி மூலிகை மாத்திரை தயாராகிடுச்சு. இதை விழுதாகவும் நாம் வந்து பயன்படுத்தலாம். இந்த சென்னாயுருவி மாத்திரையை இதுபோல் மாத்திரைகளாக செய்து நிழலில் உலர்த்தி காய வைத்து எடுத்து வைத்து கொண்டு தினமும் ஒரு வேளைக்கு ஒரு மாத்திரை என்று 2 வேளையோ அல்லது அதிகமாக சுரம் இருக்கின்றவர்களுக்கு வாத ஜுரம், கபத்தினால் ஏற்படக்கூடிய சுரம், வறட்டு இருமல் போன்ற நோய்களுக்கும் அதிக நாள்பட்ட கோழை கட்டு உள்ளவர்களுக்கும் இந்த மாத்திரையை கொடுப்பதன் மூலமாக அந்த சன்னி ஜுரம், கபஜுரம், வாத ஜுரங்கள் அனைத்தும் நீங்க பெறும், வறட்டு இருமல் குணமாகி அவர்களுக்கு நுரையீரலில் ஏற்பட்ட கோழை கட்டுகள் வெளியேற்றப்பட்டு வயிற்றில் உள்ள கிருமிகள் அனைத்தும் சுத்தப்படுத்தப்படும், நரம்புகளில் ஏற்பட்ட இசிவுகள் தளர்ச்சியை போக்கி உடலுக்கு நல்ல வலுவூட்டக்கூடியது, இரத்தத்தில் உள்ள கிருமிகளை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது.
இன்றைக்கு இந்த மூலிகை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஐயா. இதை எப்படி வந்து செய்முறை செய்யணும், அதுக்கு சேர்மான பொருட்கள் என்னென்ன, அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ரொம்ப விரிவா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில சென்னாய் உருவி அப்படிங்கிற மூலிகை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு வேறொரு மூலிகையோட சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.